இந்த திருநெல்வேலி மாநகரில் 69 ரோந்து வாகனங்கள் இன்னைக்கு தர ஆரம்பிச்சு வச்சிருக்கிறோம். இது வந்து மாநிலமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் உள்ள காவல் நிலையத்துக்கு ஒரு காவல் நிலையத்துக்கு ரெண்டு அப்படிங்கிற முறையில் மோட்டார் சைக்கிள் ரோந்து வாகனம் தமிழ்நாடு ஃபுல்லாக 200-400 மோட்டார் சைக்கிள் வாகனங்கள் அனுமதிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் இங்கே 69 வாகனங்கள் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். குறிப்பாக இந்த மோட்டார் வாசைக்கிளில் 2 காவலர்கள் செயின் ஸ்னாச்சிங், அதே மாதிரி மோட்டார் சைக்கிள் திருட்டு, ஈப்டீசிங் இது போன்ற குற்றங்களை தடுக்கிறதுக்காக அவங்க 24 மணி நேரம் ரோந்தில் இருப்பாங்க. இப்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆப்ரேஷன் கஞ்சா வேட்டை 3-0 நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த கஞ்சா வந்து தமிழ்நாடு முழுவதுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்தில் 4 முறை முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் 4 முறை மீட்டிங் நடந்தது. அதன் அடிப்படையில் இந்த வருஷம் இதுவரைக்கும் 9207 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 12635 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 23 கோடி ரூபாய் பொருளான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் சம்பந்தப்பட்ட 4003 பேருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. 2384 வாகனங்கள், முக்கியமாக 4 சக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. திருநெல்வேலி சிட்டி, திருநெல்வேலி சரகத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகள் ரொம்ப சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாங்க. ஓரளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கஞ்சாவினுடைய விற்பனை இங்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. 757 வழக்குகள் திருநெல்வேலியில் மட்டும் போட்டிருக்கிறாங்க. 1741 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இங்கே 1 கோடி பெருமான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 565 பேர் வந்து சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இது இல்லாமலும் சுமார் 777 ரவுடிகள் இந்த திருநெல்வேலி சரகத்தில் மட்டும் கமிஷனர் ப்ளஸ் ரேஞ்ச் வந்து ரவுடிகள் மீது நடவடிக்கை தான் இப்போ அதிகமான நடவடிக்கை ரொம்ப சிறப்பாக எடுத்துட்ருக்கிறாங்க. அது வந்து தமிழ்நாடு முழுவதும் 3949 பேர் குண்டத்தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலி சகரத்தில் மட்டும் 777 ரவுடிகள் கைது செய்யப்பட்டு குண்டத்தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே அதிகமான குண்டர்களை கைது செய்து 1 ஆண்டு காலம் அவங்களை சிறை பிடித்து அதன் மூலமாக குற்றங்களை தடுத்துறது தமிழ்நாடு தான் அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது. ஆனால் இந்த திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் சில விதமான குற்றங்கள், சாதி சம்பந்தப்பட்ட சில மோதல்கள், பழிக்கு பழி வாங்கக்கூடிய முன்னாடி நடந்த கொலையின் அடிப்படையில் பழிக்கு பழி வாங்கக்கூடிய நடவடிக்கைகள் இங்கே இருக்குது. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு 3-டயர் மானிட்டரிங் சிஸ்டம் இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். 3-டயர் அப்படின்னா ஏற்கனவே கொலை இல்லாட்டி பழிக்கு பழி தாக்குதல் நடந்த நிகழ்ச்சிகளில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவங்கள வந்து ஆப்பில் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு காவல் நிலைய முதல் ஸ்டேஜ் 1-டயர் காவல் நிலையத்தில் காவல் நிலைய அதிகாரி, அங்கே உள்ள ஸ்பெஷல் பிரான்ச் கான்ஸ்டபிள், மாவட்ட எஸ்பி கமிஷனர் அவங்க 2-டயர் அவங்களுடைய ஸ்பெஷல் பிரான்ச் ஸ்பெஷல் பார்ட்டி அவங்க அந்த கொலை சம்பவத்தை தடுத்து நிறுத்துறது நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கு மேலாக இப்போது சென்னையில் காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் ஒரு தனிப்பிரிவு ஆரம்பிக்கப்பட்டு இதுபோன்ற திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு முன்கூட்டியே தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு மானிட்டரிங் சிஸ்டம், 3-டயர் மானிட்டரிங் சிஸ்டம் நம்ம வந்து இப்போ கையாண்டுட்டுருக்குறோம். அதன் மூலமாக இங்கே குற்றங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்துகிட்ருக்குறோம். ஆனால் காவலர்களை பொறுத்தவரையில் இந்த சிறந்த பணி செஞ்சுட்டு இருந்தாலும் கடந்த காலங்களில் காவலர்களை தாக்குற சம்பவங்களும் இங்கே நடந்திருக்குது. 2012 ஆல்வின் சுதன் அப்படிங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அவர் வந்து சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டார். அது இல்லாமல் சப் இன்ஸ்பெக்டர் வில்சன் 2020 கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் தீவிரவாதியால் சுட்டு கொல்லப்பட்டார். அது இல்லாமலும் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு காவலர் வந்து அவரை படுகொலை செஞ்சாங்க. இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு காவல் அதிகாரிகள் அவங்கள் மீது குற்றவாளியில் பிடிக்க போகும்போது வந்து கொலை வெறி தாக்குதல், ஜெகதீசன் அப்படிங்கிற காவலர் அவர் வந்து ஸ்பெஷல் பிரான்ச் காவலர் 2020 அவர் குற்றவாளி பிடிக்க போகும்போது அவரை படுகொலை செஞ்சுட்டாங்க. ஸோ இதுபோன்ற காவலர்களை தாக்கக்கூடிய
குற்றவாளிகள் அவர்கள் வந்து கொலை வெறி தாக்குதல் நடத்துவதாக இருந்தால் அந்த காவல் அதிகாரிகள் துப்பாக்கியால் சுடுறதுக்கும் எந்த தயக்கமும் காட்டக்கூடாது அப்படின்னு நமது காவல் அதிகாரிகளுக்கு நம்ம உத்தரவிட்டிருக்கிறோம். இன்றைக்கி கூட அந்த வீர மரணம் அடைந்த காவலருடைய குடும்பங்களோடு இன்றைக்கி அவங்களுக்கு தேவையான உதவி செய்வதற்காக ஒரு மீட்டிங் வச்சுருக்கிறோம். இப்போ தற்போதைக்கு இதுபோன்ற காவல்துறையில் இருக்கும்போது பணியின் போது இறந்து போன காவல் அதிகாரிகள் காவலருடைய குடும்பத்துக்கு வாரிசுக்கு வேலை என்பது 10 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசாணையிட்டு 1132 பேருக்கு நிலைய வரவேற்பு அதிகாரி என்கிற ஒரு பதவியை வழங்கி இப்போ அவர்களெல்லாம் பயிற்சி முடிச்சுட்டு இன்றைக்கி காவல் நிலையங்களில் பொறுப்பேற்கிறாங்க. அவங்களையும் நம்ம இன்றைக்கி சந்திக்கிறோம், காலப்போக்கில் சந்திக்கிறோம். இந்த காவல் நிலைய அதிகாரிகள் அப்படின்றவங்க காவல்துறையை வேலை பார்த்த காவல் அதிகாரிகளுடைய காவலருடைய வாரிசுகள் அப்படிங்கிற போது அவங்களுக்கு இந்த துறையின் மீது ஈடுபாடு இருக்கும். அவங்க பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு பாலமாக இருப்பார்கள். அதாவது ஒரு மனு வந்தது அப்படின்னா அந்த மனு அது என்ன விதமான மனு, எப்படிப்பட்ட பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குடைய எல்லா பிரச்சனைகளையும் அந்த பதிவேட்டில் பதிவு செஞ்சு, ஒருவேளை இன்ஸ்பெக்டர் அங்கே இல்லை அதிகாரிகள் இல்லைன்னா கூட அந்த நிலைய அதிகாரி அதுக்கு தேவையான அதிகாரியை காண்டாக்ட் பண்ணி இல்லை ஒரு விசாரணை நடத்தி அவங்க மொபைல் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி அவங்களோட தொடர்பில் இருப்பாங்க. அப்படிங்கிற போது எந்த பிரச்சனையாக காவல் நிலையத்துக்கு வந்தாலும் காவல் நிலைய அதிகாரியே அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் அவங்களுடைய பிரச்சனையை வந்து முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாகவும் அதை பற்றிய குறிப்பு காவல் நிலையத்தில் எழுதக்கூடிய அதிகாரியாகவும் இருப்பாங்க. எனவே காவல் நிலைய பயன்பாட்டில் அதாவது அவங்களுடைய ஃபங்க்ஷனிங் 1490 காவல் நிலையத்திலையும் அவங்களுடைய பயன்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ இறுதியாக போக்சோ வந்து நிறைய வழக்குகள் நம்ம பதிவு பண்ணிட்டுருக்கிறோம். 4400 வழக்குகள் கிட்டத்தட்ட இந்த ஆண்டுக்கு மட்டும் பதிவாயிருக்கு. மிக அதிகமான அளவில் நம்மளால் தமிழ்நாடு காவல்துறை இது போன்ற புகார் வரும்போது உடனே அதை வழக்காக பதிவு செஞ்சு நம்ம விசாரிக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் இது வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு சிறுமி திருமணம் செய்து வைக்கக்கூடிய குற்றமாக இருந்தாலும் அது பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு நடந்தாலும் பாக்ஸோ படி அது மிகப்பெரிய குற்றம். எனவே அந்த நபரை நம்ம கைது செஞ்சு சிறையில் அடைச்சிட்ருக்குறோம். சில நேரத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் 18 வயசுக்கு உட்பட்ட ஒரு மாணவி திடீர்னு ஒரு நாளோட போகலாம், காணாமல் போகலாம். பிற்பாடு அந்த நபர் சில நேரத்தில் அந்த மாணவனுமே 18 வயசுக்கு உட்பட்ட மாணவன் அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. எனவே நமது போக்சோ அறிவுரை வழங்கக்கூடிய நீதிமன்றம் நீதிபதிகள் அவங்க வந்து இப்போ டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை திருமணம் உறவு இல்லாட்டி ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் அவங்க வந்து விருப்பத்தின் பேரில் இருக்கக்கூடிய நட்பு ஒருவரை விரும்பி அவங்க வந்து வீட்டை விட்டு போனாங்க அப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலும் இதுபோன்ற வழக்குகளில் உடனடியாக கைது அந்த சிறுவனை இல்லாட்டி அந்த நபரை கைது செஞ்சு உறவினர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி ஒரு குறிப்பு மட்டும் காவல் பதிவேட்டில் வழக்கு பதிவேட்டில் இருந்தால் போதும். வழக்கு கைது வேணும் அப்படின்னு சொன்னால் அது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்லது கமிஷனர் அவருடைய உத்தரவின் பேரில் தான் செய்யணும் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து 222 மகளிர் காவல் நிலையங்கள் 1490 காவல் நிலைய அதிகாரிகளுக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதன் மூலமாக நிறைய பேர் தேவையில்லாமல் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிறகு பிற்காலத்தில் அவங்களே திருமணம் செஞ்சு கொள்ள போகிறாங்க. அது போன்ற ஒரு அசௌகரியம் வந்து இப்போது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி இந்த ஆண்டு நமது மொத்த தமிழ்நாடு காவல்துறையில் கடந்த ஒரு ஆண்டு ரொம்ப தீவிரமான நடவடிக்கை ரவுடிகள் மீது. அதேமாதிரி கூலிப்படை திருநெல்வேலியில் அவங்களுக்கு தெரியும், இங்கே வந்து முன்னாடி காலத்தில் பேர் தெரிஞ்ச கூலிப்படையெல்லாம் இருந்தது. இங்கே மட்டும் இல்லை, இவங்க வந்து தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள்லையும் பயங்கரமான குற்றங்களை செஞ்சுருவாங்க. சென்னை மாதிரி இடத்துல எல்லாம் கூட கொலைகள் செஞ்சுருக்குறாங்க. ஆனால் இந்த ஒரு ஆண்டு இவர்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் பேர் கூட மறந்து போச்சு அந்த அளவுக்கு நமது கமிஷனர் அவர்கள் அதே மாதிரி டிஐஜி எஸ்பி திருநெல்வேலி எஸ்பி தூத்துக்குடி திரு கன்னியாகுமரி தென்காசி இவர்கள் ரொம்ப சிறப்பாக இந்த மலை கூலிப்படைகள் மீது முதல்ல அவங்களுக்கு கனெக்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து தண்டனை வாங்கி தரப்பட்டிருக்கிறது, நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மற்ற மாநிலங்களில் பதுங்கியிருந்தவங்களெல்லாம் கூட பிடிச்சி கொண்டு வந்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க, பல்வேறு சிதைகளில் மாற்றி வச்சுருக்கிறாங்க. ஸோ அது போன்ற நல்ல நடவடிக்கையின் மூலமாக இப்போ திருநெல்வேலியில் இது போன்ற கூலிப்படையினுடைய அட்டகாசம் சுத்தமாக இல்லை என்ற நிலைமை வந்திருக்கிறது. அதற்கான எல்லா அதிகாரிகள் இதற்கான தனிப்படை இருக்குது, மற்ற அதிகாரிகள் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எனது பாராட்டுகள் தெரிஞ்சுக்கிறேன்.
அப்போ தொடர்ந்து சார்.